வணக்கம் மக்களே. ஸோ இன்றைய டிஎஸ்என் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சிக்கு வந்து ஏகப்பட்ட நியூஸ் கிடச்சிருக்கு. உண்மையை சொல்ல போனால் இது வந்து ஒரு சூப்பர் வீக் ஃபார் சென்னை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மேசிவ் நியூஸஸ், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு சென்னைனுக்கு. ஸோ ஃபஸ்ட் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சி வந்து ரெண்டு பிளேயர்ஸை டீல் டன் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் வந்து ஜூன் 23ஆம் தேதி, ஒருத்தரை முந்தின நாள் நைட்டு, அவர் தான் சைன் பண்ணி முடிச்சிருக்காங்க லேட் நைட்டில். ப்ளஸ் கேரளா பிளாஸ்டர்ஸ் தப்பு பண்ணதை ஜம்ஷத்பூர் எஃப்சி திருத்திக்கிட்டாங்க. ஜார்டன் முர்ரேக்கு 2 வருஷம் டீல். நினச்சி பாருங்கள், 2 சென்டர் ஃபார்வர்ட் ஜார்டன் முர்ரே வால்ஸ்கிஸ் எப்படி இருக்க போகுது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிகே மோகன் பகான் பெரிய தலைவலியில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஆல் அவுட் போனால் கூட அவங்களால ராய் கிருஷ்ணாவை சைன் பண்ண முடியுமா, கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியுமான்னு தெரில. எல்லாத்துக்கும் ஏடிகே மோகன் மான் ரெடியாக இருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் ராய் கிருஷ்ணா இன்னும் எந்த முடிவும் எட்டப்படலைங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. மேரியோ மான்ஸ்விக் அப்படிங்கக்கூடிய குரோஷியன் நாட்டை சேர்ந்த ஒரு சென்டர் ஃபார்வர்ட், முன்னாள் ஏசி மிலான், ஜுவண்டஸ் இந்த மாதிரி கிளப்ஸுக்கான பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஏடிகே மோகன் மான் கூட லிங்கில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா, மும்பை சிட்டி இவ்வளோ நாள் வந்து கோமாவில் இருந்தாங்க. என்ன ஆச்சு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கிடச்சிருக்கு Euro 2016, அதில் கோல் ஸ்கோராக இருந்த இல்லை ஸ்ட்ரைக்கராக இருந்த சில டார்கெட்ஸை வந்து மும்பை சிட்டி இந்த வருஷம் சைன் பண்ணணும்னு வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பூஸ்டாக இருக்க போது. அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா, சென்னையின் வந்து எஸ்சி ஈஸ்ட் பெங்கால்லேருந்து தேவ்ஜித்தையும் நாராயண் தேசியும் சைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்குல்ல. ஸோ இதில் இருக்க உண்மைகள் என்ன, உண்மையிலுமே இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு மிக சிறந்த வீக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சென்னை எஃப்சி டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு பிளேயர்ஸுங்கிறத சைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து இந்தியன் பிளேயர்ஸ் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஸோ ஒருத்தர் வந்து என்றைக்கு சைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, June 23ஆம் தேதி சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது யார் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுங்க. ஸோ இன்னொருத்தர் வந்து என்றைக்கு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 25ஆம் தேதி நைட்டில் அன்னைக்கு தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மோர் ப்ராபப்ளி அதுவும் லேட் நைட்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரில. இதை பார்த்த உடனே இதை எதோடு கொண்டு லிங்க் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கில் வந்த ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி ஈஸ்ட் பெங்கால்லேருந்து தேவ்ஜித்தும் நாராயண்தாஸும் வந்து சென்னையின் சைன் பண்ணிட்டாங்க, இல்லை மோர் ப்ராபப்ளி டீல் டன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸுங்க அது போயிட்டு இருந்தது. ஸோ தேவ்ஜித்துங்கிறது செகண்டரி ஆப்ஷனாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாராயண்தாஸ், அப்புறம் ராஜு கேக்வாட், அப்புறம் இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ்லாம் ரிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், தேவ்ஜித் உள்ளே வந்தார்னா விஷால் கேத்தோட நிலைமை என்ன, ஸோ ரெண்டு பேருக்கான அந்த போட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரில. ஸோ நிச்சயமாக சென்னையின் வந்து ஒரு ஸ்லாட்டை மிஸ் பண்ண மாட்டாங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ரெண்டு பேரையும் கொண்டு வந்து ரெண்டு பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கலாம். ஒரு கோல் கீப்பிங் கோச்சுக்கு பதிலாக கரஞ்சித்தை கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கூட இருக்கலாம். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி. பட் இப்போதைக்கு எதுவுமே நமக்கு கன்ஃபார்மாக தெரியலங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சி வந்து இப்போதைக்கு வேறு எந்த பிளேயர்ஸ் கூடையும் லிங்கில் இருந்த மாதிரி நமக்கு நியூஸ் வரல. பட் டொமஸ்டிக் சைனிங்ஸ் எல்லாம் இப்போதைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. ப்ளஸ் டேவிட் வில்லியம்ஸ் அது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பெருசாக எந்த தகவலும் நமக்கு அதுக்கப்புறம் கிடைக்கல. சென்னையின் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படிங்கிறத தவிர. அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரெண்டு சைனிங் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி டீமில் அடுத்து என்ன நீட்ஸ் இருக்கோ அதை நோக்கி தான் கிளப் பயணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸுங்க அது கிடச்சிருக்கு. ஸோ வரக்கூடிய ரூமர்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போது இந்த வருஷம் டிஃபென்சிவ்ஸில் நிறைய சைனிங்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி, டிஃபென்சிவ் ஸ்கவுட்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருந்தது. ஸோ அது மாதிரி இந்த வீக் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர்ஸ் தான் நமக்கு கிடச்சிருந்தாங்க. ஸோ மோர் ப்ராபப்ளி அட்டாக்ல இல்லை ரைட் விங்கில் யாருக்காவது ரூமர் வருதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, சென்னை எஃப்சியோட இந்த வருஷம் அவங்களோட பாசிபிளான மூவ்ஸ் எப்படி இருக்கும், எந்த பிளேயர்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்கமிங் வீக்கில் கோச் அனவுன்ஸ்மெண்ட் வேறு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஐகர் ரங்கலும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையின் கூட லிங்கில் இருக்காருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து வரக்கூடிய நாட்களில் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ மோர் ப்ராபப்ளி ஒரு பிளாக் பஸ்டர் மந்த் அப்படின்னு கூட சொல்லலாம் வரக்கூடிய மாதத்தை. நிச்சயமாக சென்னை எஃப்சி ஃபேன்ஸுக்கு
நல்ல 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 நியூஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ சென்னை எம்சி பற்றி பார்த்தாச்சு. இப்போ அடுத்து மற்றவங்களை பற்றி பார்த்தலாம். ஜார்டன் முர்ரே ஜம்ஷத்பூர் எஃப்சிக்கு 2 வருஷம் டீல் சைன் பண்ணியிருக்காரு. இது வந்து ஜம்ஷத்பூர் ஃபேன்ஸுக்கு எப்படி சொல்லி இதை வந்து சந்தோஷப்படுறது அப்படின்னு சத்தியமாக தெரியாது. கேளுனோம், ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. நினச்சி பாருங்கள், ஒரு பக்கம் வாஸ்கிஸ், ஒரு பக்கம் முர்ரே, எப்படி தப்பிக்க போகிறாங்க. ஸோ கரெக்டான சப்ளை மட்டும் இருந்ததுன்னா ஷியூராக ஷியூராக இந்த வருஷம் ஜம்ஷத்பூர் வந்து செம்ம செம்ம டீமாக வருவாங்க. ஓரளவு ஒரு 80% ஆவரேஜான ஒரு இந்தியன் பிளேயர்ஸ், டேலண்டட் பிளேயர்ஸ் இருந்தாலே போதும், ஷியூராக இந்த வருஷம் வந்து மேசிவ் சீசனாக இருக்கும். ஸோ ஜம்ஷத்பூர் போன வருஷம் கொஞ்சம் லைட்டாக அடி வாங்கிட்டாங்க, இந்த வருஷம் ஒரு வெளுத்து கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் தோணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசக். ஸோ ஐசக்கை வந்து ஒடிஷா எஃப்சி சைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி 2 இயர் டீலை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து கேளுனோ தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல மூவ், நல்ல சைனிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை சிட்டி பக்கம் வருவோம். ஸோ எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க, மும்பை சிட்டி பற்றி சொல்லுங்கள், மும்பை சிட்டியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெகுலராக ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கார், மும்பை சிட்டி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காகவே நான் கொண்டு வந்திருக்கேன். மும்பை சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆடம்லி ஃபான்ட்ரே அவரை வந்து லோனில் வந்தார், இப்போ மறுபடி போயிட்டார். அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஓக்பேச்சேவை ஹைதராபாத்துக்கு விட்டுட்டாங்க. ஸோ இந்த வருஷம் அந்த 2 ஸ்ட்ரைக்கர் பொசிஷனை இன்னும் கொஞ்சம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக Euro 2016 ஸ்ட்ரைக்கர் ஆன பிளேயர்ஸ் மேலே சில கண்ணுகள் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒன்றும் பெருசாக சர்ப்ரைசிங்லாம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த வருஷம் பெரிய சைனிங் அவங்க பண்ணுவாங்க, அதுக்காக தான் வந்து லிஃபான்ட்ரேவே லோனில் கூப்பிட்டு வந்தாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போன வருஷம் ரொம்ப சக்ஸஸிவாக இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கர் வருவார் அப்படிங்கிற முன்னாடிலேருந்தே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பட் யார் வரப்போகிறாங்க அதான் அங்கே மேட்டராகவே இருக்குது. ஸோ நிச்சயமாக ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கர் வரப்போகிறாரு, எல்லாரும் பெரிய ஸ்ட்ரைக்கர் பக்கம் போயிட்டுருக்காங்க. பார்க்கலாம் லீக் எப்படி ப்ராக்ரெஸ் ஆக போகுது, இல்லை மோர் கோல்ஸ் வரப்போதா அப்படிங்கிறத பார்க்கலாம், இல்லை டிஃபெண்டர்ஸ்க்கு கஷ்டமாக போதா அப்படிங்கிறதையும் நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிகே மோகன் பகான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பாங்க. என்ன தான் வந்து அங்கங்கேருந்து எல்லா பிளேயர்ஸையும் டேலண்டட் பிளேயர்ஸில் வாங்கி பைக்குள்ளே போட்டாலும் இப்போதைக்கு ராய் கிருஷ்ணாவோட நிலைமையை நினைக்கும் போது தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எங்கே முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு அவருக்கே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இப்போ கிடச்சிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெரிய நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரோஷியன் நாட்டை சேர்ந்த மேரியோ மேன்ஸ்விக் அப்படிங்கக்கூடிய ஒரு சிறந்த ஃபார்வர்டாக கருதப்படுறவர். ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக ஏசி மிலானுக்காக ஆடியிருக்கார். இவர் வந்து இப்போது ஏடிகே மோகன் பகான் கூட லிங்கில் இருக்கதா வந்து இப்போதைக்கு நமக்கு ரிப்போர்ட்ஸுங்க அது கிடச்சிருக்குங்க. ஸோ என்ன கேட்டால் வந்து இது ஒரு பெரிய 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 பூஸ்ட் வந்து நான் சொல்லுவேன். இவர் வந்துட்டார் அப்படின்னா ஷியோராக வந்து லீகில் வந்து ஒரு 4 டீம்ஸை மட்டும் மேலே எடுத்து வச்சிடலாம் பாயிண்ட்ஸ் டேபிளில். அந்த மாதிரியான ஒரு ப்ராக்ரஸ்க்கு லீகுங்க அது போயிடுமோ அப்படின்னு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஆவரேஜ் லெவலில் அவங்களுடைய சேலரி கொடுத்து அவங்களுடைய சைனிங் பண்ணுற டீம்ஸ் வந்து என்ன ஆவாங்க அப்படின்னு நினச்சி பார்க்க முடியல. பட் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஒரு கிளப் வந்து டைட்டிலுக்கு ரேஸில் இருக்கணும், ஏஎஃப்சி போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சில சைனிங்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஸோ லிங்கில் இருக்காருன்னு தான் கிடச்சிருக்கு இப்போதைக்கு நியூஸ். பட் வருவார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனான நியூஸுமே கிடைக்கல. ஸோ கிடைச்சா நானுமே கூட அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஐ லீக் வந்து மிட் செப்டம்பரில் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கஸ் மாமா அவரே சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த விதமான டவுட்டுமே இதில் தேவை கிடையாது. ஸோ லாஸ்ட்டாக ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சி வந்து இந்த வருஷம் ஐ லீக்லேருந்து பிளேயர்ஸை கொண்டு வரல, ஐஎஸ்எல்ல இருக்க பிளேயர்ஸே தான் அந்த 2 சைனிங் பண்ணதையும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஷியூராக ஒரு நல்ல நியூஸ் தான் இப்போதைக்கு ஃபேன்ஸ் மத்தியில் போயிட்டுருக்கு. கிளப் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம Euro 2020 பக்கம் வருவாங்க. ஸோ வேல்ஸை பொலந்து கட்டிய டென்மார்க் அப்படின்னு தான் சொல்லணும். பொல சரியான பொல டால்பர்க் அவரோட ப்ரில்லியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பக்கம் வந்து வேல்ஸ் வந்து சுத்தமாக சொதப்பிட்டாங்க. வேல்ஸுக்கு வந்து எங்கேயுமே நல்லதே நடக்கலை அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் இந்த பக்கம் டென்மார்க்கை பக்கம் பார்த்தோன்னா கை வைக்கிற இடம்லாம் தங்க புதையெல்லாம் அவங்களுக்கு மாட்டுச்சு. ஸோ ஷியூராக டென்மார்க் டோட்டலி அவுட்பிளேடு வேல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வரக்கூடிய நாட்கள் இன்னும் இன்னுமே கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. யூரோவும் சரி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம்.